2030 ஆண்டுக்குள் தமிழகத்தை $1 trillion பொருளாதார மாநிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கான முன்னெடுப்புகளில் முனைப்பு காட்டி வருகிறார். அதற்காக கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இதில் முதலாவதாக சான் பிரான்சிஸ்கோவில் August 29ஆம் தேதி நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபிங்ஸ் ஹெல்த்கேர், அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் ₹900 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் ஆகிய நிறுவனங்களின் உயரதிகாரிகளை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க கோரினார். அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ₹400 கோடி மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் சிகாகோ சென்ற முதல்வர் அங்கும் முக்கிய நிறுவனங்களுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அமெரிக்காவின் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் ₹2000 கோடி தொழில் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து ₹200 கோடி முதலீட்டில் உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவுவதற்கான ஈடன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம், ₹500 கோடி முதலீட்டில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தம், விஷய் பிரசிஷன் நிறுவனத்துடன் ₹100 கோடி முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சார்ஸ் மற்றும் டிரான்ஸ்டியூசர்ஸ் உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம், விஸ்டியன் நிறுவனத்துடன் ₹250 கோடி முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் என மொத்தம் ₹850 கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதைத் தொடர்ந்து ஜாபில் நிறுவனத்துடன் ₹2000 கோடி முதலீட்டில் திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கும், ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனத்துடன் ₹666 கோடி முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் மின்னணு உற்பத்தி நிறுவன விரிவாக்கத்திற்கும், மற்றும் அஷ்யூரன் நிறுவனத்துடன் ₹200 கோடி முதலீட்டில் உலகளாவிய திறன் மையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகின. இதனிடையே கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் ₹500 கோடி முதலீட்டில் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தற்போதுள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தமும், RGBSI நிறுவனத்துடன் ₹100 கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளன. இதன்படி முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் இதுவரை உலகின் 17 முன்னணி நிறுவனங்களுடன் ₹7816 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாரி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.